வணக்கம் நண்பா. 7/7/23 அன்னைக்கு தோனியோட 42வது பிறந்தநாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. எல்லாரும் அவங்கவுங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் சரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் சரி, அவங்கவுங்க சமூக வலைதளங்களையும் சரி, தோனிக்கான பிறந்தநாள் வாழ்த்தை வந்து நீங்கள் தெரிவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையே வந்து இன்றைக்கி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நேற்றே போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ தான் இது. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களால் வந்து நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம். என்றைக்கு போஸ்ட் பண்ணால் என்ன, என் தலைவனுக்கு எல்லா நாளும் பர்த்டே தான், நான் போஸ்ட் பண்ணுவேன். இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, தோனியோட ரெக்கார்ட், அவரோட குணம், ஸோ அவர் எந்த விஷயத்தால் இன்ஸ்பயர் ஆன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு தோனியோட ரெக்கார்ட் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா வந்து நம்பர் ஒன் பிளேஸை பிடிச்சது காரணமே வந்து நம்ம தலை தோனி தான். அது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. 2009 ஃபஸ்ட்டாக வந்து இந்தியா நம்பர் ஒன் பிளேஸை வந்து பிடிச்சது காரணம் நம்ம தலை தோனி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 90 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு, 144 இன்னிங்ஸ் வந்து விளையாடிருக்காரு, 28 ஆஃப் செஞ்சுரி, 6 செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு, 4876 ரன்கள் வந்து விளாசியிருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இன்னிங்ஸில் 224 ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து அடிச்சிருப்பார். அதெல்லாம் வேறு லெவல் சம்பவம்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட், எனக்கு பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஃபார்மேட்னே சொல்லுவேன் ஒன்டே கிரிக்கெட். அந்த ஒன்டே கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 350 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு, அதில் 297 இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் ஆடிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 73 ஃபிஃப்டிஸ், 1000 வந்து அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 10773 ரன்கள் வந்து கூச்சிருக்காரு. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா 6வது அதாவது 4 டவுன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தோனி இறங்குவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் 10000 ரன் அடிக்கிறதுங்கிறதுலாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, சைலண்ட்டாகவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம T20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 98 மேட்ச் விளையாடிருக்காரு, அதில் 85 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காரு, 1617 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதுவும் வந்து அதுக்கு பொருந்தும் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுலேயும் 10000 ரன், இதுலேயும் 1000 ரன், அதுவும் 6வது பிளேஸில் இறங்குறவர் T20 இவ்வளோ ரன் அடிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ தோனியோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சில் தான். அது எந்த கண்ட்ரியில் நடந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல, ஞாபகமும் இல்லை, இந்தியாவில் நடந்ததா இல்லை ஸ்ரீலங்கா நடந்ததான்னு. ஒரு சாதாரண ஒரு ஒன் டே மேட்ச் தான். அதில் வந்து தோனி ஆடின ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரொம்பவும் மெய்சிலுக்கு வச்சுட்டுன்னு சொல்லலாம். 100 அடிச்சிருப்பார், நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பார். 300 ரன்கள் வராதா அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்தப்போ, ஏன்னா அந்த டைம்லாம் 2008-2009 டைமில் தான், ஏன்னா அவ்வளோ ஸ்கோர் வர்றதுங்கிறது அந்த டைம்லலாம் வந்து பெரிய விஷயம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்லி எவ்வளோ ஸ்கோர் வந்து அடித்தா நம்ம வின் பண்ண முடியும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்ரீலங்காவே அந்த ஒரு 274 ரன்னத்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. இந்தியா வந்து அதை சேஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே பெரிய ஸ்கோராக தான் இருந்தது. அப்படி இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா தோனி தன்னோட 100 300 ரன்கள் அடிச்சிருப்பார். ஆனால் ஸ்ரீலங்காவே வந்து சாதாரண டீம்னு சொல்ல முடியாது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து 7 விக்கெட் பறி கொடுத்து 301 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்கா 5 விக்கெட் இழப்பில் 302 ரன் அடித்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் விஜயிச்சிருப்பாங்க அந்த மேட்சை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா தோனி 100 அடித்த மேட்செல்லாம் தோல்வியை தான் தழுவிருக்காங்க இந்தியா. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ச் ஸ்ரீலங்கா கூட நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது. அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மூணு டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி விளையாடினாங்க. மூணு டீமும் வந்து மோதிப்பாங்க ஒரு கப்புக்காக. அதில் எந்த டீம் வந்து ரெண்டு டீம் வந்து லீடிங்கில் இருக்கோ அந்த ரெண்டு டீம் ஃபைனல் ஆடி அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. அந்த டைமில் ஸ்ட்ராங்கான டீம் அவங்க தான். ஆனால் வந்து இந்தியா வந்து முட்டுக்கடை போட்டாங்க. அந்த கடைசியில் ஃபைனல் ஆடினது ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் தான். ஆனால் இந்தியா வந்து முட்டுக்கட்டை போட்டாங்க, தொடர்ந்து வந்து தோத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு மேட்ச்சில் ஸ்ரீலங்கா கூட ஆடும்போது மேட்ச் வந்து ட்ராவாயிருக்கும். அது நம்ம இப்போ 2019 ஃபைனல் ஆடியிருப்பாங்க பார்த்திங்களா, 2019 வேர்ல்டு கப் ஃபைனல் ஆடிருப்பாங்க பார்த்திங்களா. அதில் வந்து ஸ்டோக்ஸ் எந்த அளவுக்கு வந்து தன்னோட விக்கெட்டுக்காக எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்து கடைசியில் ட்ரா வரை கொண்டு போயிருப்பார், அதே சினாரியோ வந்து நம்ம தலை தோனி 10 முன்னாடியே வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்னா அந்த மேட்ச் வந்து அவ்வளோ த்ரில்லாக இருந்துச்சு. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் அவுட்டு, 200 ரன்னுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆனால் லோ ஸ்கோரிங் மேட்ச் தான், 238 எடுத்தால் வின்னு அப்படிங்கிற மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது மலிங்கா இருந்தார், குலசேகரா இருந்தார், அவங்க டீமில் தரமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் வந்து இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா தோனியோட விக்கெட்டை மட்டும் எடுக்க முடியல, தோனி ஒத்தால் நின்று எல்லா பவுலர்ஸையும் அடித்து காலி பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் விக்கெட்ஸ் இல்லை இந்தியாவுக்கு, அந்த ஒரு ப்ரெஷரும் இருந்தது. ஆனால் தோனி கண்ணில் எந்த ஒரு ப்ரெஷரும் தெரியல. அவர் ஆடின ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பாலில் 4 ரன் தேவைப்பட்டுச்சு, 4 நோக்கி அடிக்கிறாரு மலிங்காவோட பாலில், ஆனால் பால் வந்து 4 போகலை, தடுத்துடுறாங்க. ஆனால் தோனி அந்த ஒரு ரன்னை வந்து பார்த்திங்கன்னா 3 ரன் அடித்து
மேட்சை டிராவில் வந்து கொண்டு வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய மேட்ச்னு சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பர் ஆடிருப்பார். ஆனால் அந்த மனுஷன் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாரு. இவரை பார்த்தா வந்து பொறுப்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன் உண்மையை சொல்லப்போனால். மேலே இவரோட குணாதிசயம்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவுமே சைலண்டான கேரக்டர், அதுமில்லாமல் ரொம்ப கூலான கேரக்டருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் ட்ரிகர் ஆக மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார். எந்த ஒரு விமர்சனத்துலையும் சரி எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையும் சரி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. கேட்டாலும் இவர் வந்து கூலாக தான் பதில் சொல்லுவார். எவ்வளோ சர்ச்சைக்குரிய கேள்வியாக இருந்தாலும் சரி அவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவுமே கூலாக தான் பேசுவார். அவர் சொன்ன ஒரு விஷயந்தான், எந்த எல்லா விமர்சனங்களுக்கும் நம்ம வெற்றியை பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம் அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. மேலும் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குட் குவாலிட்டிஸ்னு சொல்லலாம். ஏன்னா வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணிய நேரை காட்டு, தோல்விக்கு நீயே பொறுப்புகள் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பார். அது நூற்றுக்கு நூறு அவர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லா மேட்சஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம் தோனி வந்து ஜெயித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு குட் குவாலிட்டிஸை கொண்டிருக்காரு. அதனாலேயே என்னமோ இந்திய மக்கள் மட்டும் இல்லை உலக மக்கள் எல்லாத்துக்கும் வந்து அவரை பிடிச்சிருக்கு கேப்டனுக்குள்னு சொன்னாவே. ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் மேலே அவ்வளோ வந்து ஒரு பெருசாக வந்து அக்கறைப்பட மாட்டாங்க, பெருசாகவும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட இங்கிலாந்து கேப்டன் இப்போ தற்போதைய கேப்டன் பட்லர் இருக்கார் பார்த்திங்களா, ஜோஸ் பட்லர். அவர் வந்து தோனியோட ஃபேனாக இருக்கார். ஐபிஎல் விளையாடும் போதே அவர்கிட்ட வந்து ஜெர்சியில் வந்து கையெழுத்து வாங்கிக்கிறது, அவர்கிட்ட வந்து சிரித்து பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரோட ஃபேன் அப்படிங்கிறது வந்து எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அவர் தான் சொல்கிறாரு. ஏன்னா அவரும் கீப்பர் இவரும் கீப்பர் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தோனியை வந்து பட்லருக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, அவரும் அவரோட ஃபேனாகவும் இருக்கார். ஸோ இவரோட புகழ் இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வரைக்கும் ஒழிச்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் இந்த மனுஷன் வந்து இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். அவர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஜேர்னியை சந்திச்சிருப்பார், எந்த அளவுக்கு வந்திருப்பாருன்னு படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவை இன்னொரு நாள் வந்து விவரிக்கலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தோனிக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் தோனி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து வின் பண்ணுறேன். அது வரைக்கும் மஜா தான்.